மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் முதல் 3 மாதங்கள் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னொரு கேள்வி வந்து என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவையா, ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணுமா, இது எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், இத்தனை மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஒரு காமன் க்வெஸ்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க, விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கால்சியம் கொடுத்துருக்காங்க டாக்டர், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட டயட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணணும். ஸோ இதில் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துதாகணும். முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன் வந்து கொடுக்குறத கண்டிப்பாக எடுத்துக்கணும். சில பேர் வந்து டேப்லெட்ஸும் எடுத்துக்க மாட்டாங்க, ப்ராப்பர் ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் குழந்தை க்ரோ ஆக குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருந்தே அவங்க கொடுக்குற மாத்திரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒருவேளை ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கும் போது வாமிட் வருது, இல்லை எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகுது, ப்ராப்பராக என்னால் நார்மலாக இதை எடுத்துக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. டேப்லெட் ஃபார்மில் எடுத்துக்க முடியல அப்படின்னா சாஷெட்டில் பவுடர் ஃபார்மில் கொடுப்பாங்க, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இதில் வந்து முக்கியமாக இன்னொரு கேள்வி, முதல் 3 மாதங்களில் இருக்கிறவங்க வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் கேட்பாங்க, என்ன மாதிரி தூங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. சைடில் தான் இப்போவே தூங்க ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை நான் ஸ்ட்ரைட்டாகவே படுத்துக்கலாமா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 12 வாரத்துலேருந்து 20 வாரம் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடித்து நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர் போவீங்கல்ல, இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர், ஸோ 12 வீக்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து 12 வீக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து 20 வாரம் வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கலாம், லெஃப்டில் இடது பக்கம் படுக்கணும், வலது பக்கம் படுக்கணும், ஏந்திரிச்சு உட்காந்து படுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்படி வேணால் நீங்கள் படுத்துக்கலாம், குப்புற படுக்கிறது வந்து அட்வைசபிள் இல்லை. உங்கள் டம்மி பெருசாக உங்களால் ஸ்ட்ரைட்டாக படுக்க முடியாது, என்னென்னா உங்களோட முதுகு தண்டு வடம்பில் வந்து உங்கள் போஸ்டரே சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஏன்னா உங்கள் டம்மி க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது ஒரு ரீசன். சில பேருக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக படுத்தா. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைக்கு ப்ராப்பராக பிளட் சப்ளை போகாது, நியூட்ரிஷன் போகாது, உங்களோட மேஜர் ஆர்ட்ரிஸ் வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகிறதுனால பேபிக்கு வந்து ப்ராப்பர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் பிளட் சப்ளை போகாததுனால நீங்கள் வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட் படுக்கிறது அவசியம். எப்போவுமே வந்து லெஃப்டில் தான் படுக்கணும், அப்போ தான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு கிடையாது. சில மதர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த கை ஃபுல்லாக எனக்கு வந்து மறத்து போகுது மேம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரே பக்கத்துலேயே படுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15 டிகிரி எலிவேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்வேன், ஒரு கார்னர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, கீழே வந்து பில்லோஸ் வச்சுக்கோங்க. ஸோ பில்லோஸ் வச்சுட்டு படுக்கும்போது உங்களுக்கு ஒரு 15 டிகிரிக்கு வந்து உயர்வாக கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து படுத்தாலும் திரும்பி படுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பில்லோ மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காது. 20 வீக்ஸ்க்கு அப்புறமா 20 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் படுக்கலாம். ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்லீப் ரொட்டீன் மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து லாஸ்ட் 3 ட்ரைமஸ்டரில் சரியாக தூங்காமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், அடிக்கடி யூரினேட் பண்ணுறது, மைல்ட் கிராம்ப்ஸ் இருக்கிறது, நிறைய பேர் வந்து பயமாக இருக்கும் ஏதாவது ஆகிடுமா, ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒருவேளை பீரியட்ஸ் வந்துருமா, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. குழந்தை இம்ப்ளான்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இந்த மைல்ட் கிராம்ப்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லாதவங்களுக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சரியான தூக்கம் வச்சுருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், கடைசி 3 மாதங்களில் உங்கள் குழந்தையோட மெமரிக்கான பார்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டான ஸ்லீப் சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா குழந்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா தூங்குவாங்க. ஏதாவது பாடல்கள் நீங்கள் பாடுறீங்க, லலபி ஏதாவது சூஸ் பண்ணி நீங்களே உங்கள் ஓன் வாய்ஸில் பாடுறீங்க, குழந்தை வந்த அன்னைக்கு ஏதாவது லேபர் ரூம்லேயே அந்த பாட்டை பாடுறீங்க, டே 1 உங்கள் அந்த குழந்தை டெய்லி அந்த சாங் கேட்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து இதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.